ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமால எக்கச்சக்கமான டெபியூ ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய ப்ராமிசிங்கான டிரெக்டர்ஸும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து அப்படின்னு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு தமிழ் சினிமால படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மாசான ஹீரோ எல்லாம் என்ன ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் அட்லி. மெர்சல் படத்துக்கு அப்புறமா அட்லி எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு இப்படின்னு பல தரப்புல இருந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இதை அஃபீஷியலி கன்ஃபார்ம் பண்ண அட்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்து நான் டைரக்ட் பண்ண போறது தமிழ் படம் தான், இதுக்கப்புறமா தான் தெலுங்குல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது சொல்லையே அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஹேஷ்டாக் காலி. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிச்சு முடிச்ச படம் தான் காலி. இந்த படம் மே 18 தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஸ்னீக் பீக் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. சோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. ஹேஷ்டாக் நர்மதா. நயன்தாரா ஆண்ட்ரியா மாதிரி இப்போ நடிகை நந்திதாவும் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் எல்லாம் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட அடுத்த படம் நர்மதா. இந்த படத்துல ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பிரசன்ட்லி நாகர்கோயில நடந்துட்டு இருக்கான். சோ அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல ஷூட் பண்ண போறாங்க இப்படிங்கறதெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஹேஷ்டாக் பரியேறும் பெருமாள். டைரக்டர் ராமோட அசோசியேட் மாரி செல்வராஜ் இயக்கிட்டு இருக்கிற படம் தான் பரியேறும் பெருமாள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ரஞ்சித் அவர்கள். இந்த படத்தோட மியூசிக் இஸ் பை சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கருப்பி ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல வைரல் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்களா மே 18 தேதி. இது அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஹேஷ்டாக் சத்யஜோதி பிலிம்ஸ். சத்யஜோதி பிலிம்ஸ் நம்ம தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தலையோட விவேகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது இவங்க தான். இப்போ விஸ்வாசம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் சத்யஜோதி பிலிம்ஸ் தான். இது மட்டும் இல்லாம விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா அஜித் நடிக்க போற அடுத்த படத்தையும் சத்யஜோதி பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ண அஜித்தோட ஸ்போக்ஸ் பர்சன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் ஃபால்ஸ் நியூஸ். அஜித்தோட விஸ்வாசம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தலை 59 பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் சண்டை கோலி 2. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி விஷால் நடிப்புல சண்டை கோலி படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட சீக்வல் ரெடி ஆயிட்டு இருக்கு. சண்டை கோலி 2 படம் செப்டம்பர் 18 தேதி விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஒரு வைரல் சக்சஸ் ஆயிருக்கு. சோ சண்டை கோலி 2 படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். இப்போ ஏதாவது சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்னும் பண்ண வேண்டாம், சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே போதும் எக்கச்சக்கமான சினிமா செய்திகள் எல்லாம் தெரிய வரும். ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டைரக்டர் அவர் அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட அடுத்த படத்தை பத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கத்துல இருந்தும் எக்கச்சக்கமான சினிமா செய்திகள் எல்லாம் தெரிய வரும். சோ கண்டிப்பா நம்ம சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல அப்படி என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சித்தார்த். ஷைதான் கா பச்சா இப்படிங்கிற படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு சித்தார்த். இந்த படத்தை டைரக்ட் பண்றது கப்பல் ஃபேம் கார்த்திக் ஜி கிரீஷ். இப்போ சித்தார்த்தோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி தான் அப்டேட். சித்தார்த் நடிக்க போற அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்றது சேம் டைரக்டர் தான் அண்ட் சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் சீக்ரெட்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி என்ன சீக்ரெட்டா இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் டான நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஹேஷ்டாக் ஜி வி பிரகாஷ். நாச்சியார் படத்துக்கு அப்புறமா ஜி வி பிரகாஷ் நடிப்புல அடுத்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கிற படம் செம. இந்த படம் மே 25 ரிலீஸ் ஆக போகுது. இவரோட மியூசிக் ஃபீல்ட் அப்படின்னு பாக்குறப்போ டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் மற்றும் ஜி வி பிரகாஷ் எடுத்துக்கிட்ட போட்டோ சோசியல் மீடியால ஒரு வலம் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஜி வி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்னு. சூர்யாவோட இந்த படம் 2018 எண்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் சீமராஜா. சிவகார்த்திகேயன் சமந்தா நடிப்புல அடுத்து சீமராஜா படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது பொன்ராம் அவர்கள். இந்த படத்தோட டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் மே 15 ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட மியூசிக் இஸ் கோட் பை டி இமான். இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட இணைந்து 24AM ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிவகார்த்திகேயன், சமந்தா, சிம்ரன், நெப்போலியன், சூரி, மனோபாலா, சதீஷ், யோகி பாபு இப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராபி இஸ் பை பாலசுப்ரமணியம் அண்ட் எடிட்டிங் இஸ் பை விவேக் ஹர்ஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல
நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் தாதா 87. சாருஹாசன் அவர்களுடைய நடிப்புல விஜயஸ்ரீ அவர்களுடைய டைரக்ஷன்ல அடுத்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கிற படம் தாதா 87. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷோட பாட்டி சரோஜா அவர்கள் ஃபீமேல் லீட் ரோலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்புங்க, ஏன்னா இந்த படத்தோட டீசர் அப்படி. ஹேஷ்டாக் மெர்சல். மெர்சல் படத்தை பத்தி இப்ப என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க? இருக்கவே இருக்கு ஒரு பிரம்மாண்டமான அப்டேட். மெர்சல் படத்தை பத்தி சொல்லவே வேணாம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம். என்னதான் இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி பயங்கர ஹிட் ஆயிருச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல வசூலாச்சு. அண்ட் இந்த படத்துல ஆள போறான் தமிழன் பாட்டுக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸுங்க. இப்போ யூடியூப்ல ஆள போறான் தமிழன் சாங் கிட்டத்தட்ட 45 மில்லியன் வியூஸை தாண்டி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. சோ இந்த சந்தோஷத்துல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. ட்ரூ ஸ்டோரி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மராட்டி ஃபிலிம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது நான் அதர் தன் பிரியங்கா சோப்ரா. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டெப்தான ஃபீலிங்ஸ் இருக்கிற படமா, ஏன்னா நிஜமாவே தண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு கிராமத்தை பத்தி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மராட்டியில ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த படம் ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்களா, ஏன் தமிழ்ல கூட ரீமேக் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இதுக்கெல்லாம் கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஹேஷ்டாக் ஆமீர் கான். ஆமீர் கான் அடுத்து மகாபாரத் அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல கிருஷ்ணர் ரோலுக்கு சல்மான் கான ஓகே பண்ணியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாம அமிதாப் அவர்கள் இந்த படத்துல திருதராஷ்டிர ரோல்ல நடிக்க போறாராம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஸ்டார் காஸ்ட் கொண்ட மகாபாரத் படம் எப்படா ரிலீஸ் ஆகும்? அட்லீஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆஃப் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பாலிவுட்ல எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஹேஷ்டாக் மிஸ்டர் இந்தியா. மிஸ்டர் இந்தியா படத்தை பத்தி தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் அனில் கபூரோட நடிப்பு, இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவி மேம் சூப்பரா நடிச்சு தள்ளி இருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட சீக்வல் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அப்டேட் வந்தது. ஆனா எதிர்பாராத விதமா ஸ்ரீதேவி மேம் இறந்துட்டதுனால இப்போ இந்த படத்தோட சீக்வல் பிளான்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் சேகர் கபூர் அவர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. எப்படிங்க ஸ்ரீதேவி மேம் இல்லாம இந்த படத்தோட சீக்வல் ரெடி பண்ண முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீக்ரியேட் தி மேஜிக் ஆஃப் தி ஒரிஜினல் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் கர்வான். கர்வான் படம் மூலமா துல்கர் பாலிவுட்ல டெபியூ ஆகுறாரு. இந்த படம் ஒரு காமெடி பிலிம். இதை டைரக்ட் பண்றது ஆகாஷ் குரானா அவர்கள். ஆகஸ்ட் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு துல்கர் சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியால இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண கையோட இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் தெலுங்குல சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பாலிவுட்லயும் நடிக்க போறாரு. துல்கர் காட்ல மலைதான். ஹேஷ்டாக் ரேஸ் 3. ரேஸ் 3யோட அபிஷியல் ட்ரெய்லர் மே 15 ரிலீஸ் ஆயிருக்கு. எக்கச்சக்க வரவேற்பு கிடைச்சிருக்குங்க இந்த ட்ரெய்லருக்கு. ரேஸ் 3 படத்தை டைரக்ட் பண்றது ரெமோ டி சோசா அவர்கள். இந்த படத்துல சல்மான் கான், அனில் கபூர், ஜாக்லின் பெர்னாண்டஸ் இப்படின்னு எக்கச்சக்கமான பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது சல்மான் கான் பிலிம்ஸ் அண்ட் டிப்ஸ் பிலிம்ஸ். ரொம்ப ஸ்டைலிஷா ஆக்ஷன் ஃபில்ட் ஒரு பவர் பேக் ட்ரெய்லரா இருக்கு. வி கான்ட் வெயிட் எனி மோர் டு சி ரேஸ் 3 ஆன் ஸ்கிரீன்.